episode of Diet Inc. கோபைலட் எதிரிங்க எந்த திசையில வந்துட்டு இருக்காங்க எல்லா திசையிலுமே வந்துட்டு இருக்காங்க எதிரி என் கண்ணுல சிக்கிட்டான் அவன சதச்சிடுறான் பாரு லெப்ட் வாங்குற இப்ப நிலைப்படுத்தி எதிரிய குறி வைக்கிற கிக்கி நெருங்கி வந்துட்டாங்க போ நெருங்க அவன நொறுக்கலாம் இலக்க இப்ப தாக்கியாச்சு இல்லப்பா கிக்கி நம்மள தான் தாக்கிட்டாங்க சீக்கிரம் ஆவிடும் யாவடி இது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குல்லப்பா இந்த மொத்த இடமுமே ரொம்ப நல்லா இருக்கு பல வருஷங்களா தொடர்ந்து கண்டபடி தேடி இப்படி ஒரு அற்புதமான இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு சூப்பர் ஃளைட் நமக்கு கிடைச்சிருக்கு ஆனா இப்போ இதுல எரிபொருள் இல்லங்கறத தான் பிரச்சனை நான் என்ன எரிபொருள் நிரப்புவா உங்ககிட்ட அப்படி ஒரு எரிபொருள் இருக்கா என்ன ஒரு 10000 டன் சீச்சக இதல ஊத்துனோம்னா மின்னல் வேகத்துல வானத்துக்கு கிளம்பி போய் ஏகப்பட்ட சாகசங்களை நாம செய்ய முடியும் கந்தர் இதுதான் சிறந்த யோசனை இந்த மாதிரி ரகசிய தேவைக்காக நான் உன ரகசியமா வளர்த்து வச்சிருக்கேன் அத ரகசியமா மறைச்சு வச்சிருக்கேன் ரகசியமா வளர்த்து வச்சிருக்கியா சரியான இத வாங்குறதுக்கான பணம் ஏது ஏய் பசங்களா இது ஒன்னு பொது வழி கிடையாது நீங்க இத படிக்கவே இல்ல என்ன ஆப்பிரிக்கா பாசல போட்டுருக்கு சரி நானே மொழிபெயர்ப்பு பண்றேன் கிளம்புங்க நாளைக்கு காலையில இந்த இடத்தை அழிக்க போறோம் அழிக்க போறீங்களா நீங்க சொல்றது சரிதான் தம்பிங்களா என்னுடைய புது ஷாப்பிங் மாலுக்காக இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன் இந்த மாதிரி ஒண்ணு நீங்க பார்க்கவே முடியாது இது பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் கந்தர் உடனடியா நாம பணத்தை அள்ளிக்கிட்டு வந்து எரிபொருளை நிரப்பி இந்த ஃப்ளைட்டோட கிளம்பி ஆகணும் சீக்கிரம் ஆகட்டும் தம்பி யாப்பா கிக்கு அவ்ளோ சீட்டா சக்கியும் வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா என்ன ஆமா அந்த ரகசிய பொக்கிஷத்தை யார் கண்ணிலையும் படாம ரகசியமா மறைச்சு வச்சிருக்க பிராட் நான் சும்மாவா ஹெல்மெட் மண்டேனோட சேவிங்ஸ் சதச்சிடுறேன் ஓ வந்துட்டியா ஹெல்மெட் நீங்க வரவே நான் எதிர்பார்க்கவே இல்ல ஏறும்க்கு நான் வராம ஃப்ரீயா விடு எனக்கு தெரியாம இந்த ரகசிய பொக்கிஷத்தை நீ தொட்டினா நான் எப்படி உன்னை ஃப்ரீயா விடுறது சொல்ல இப்ப நீ என்ன பண்ண போற பண்ண வேண்டியத வா பார்க்கலாம் அச்சிச்சோ அச்சிச்சிச்சிச்சோ என்னால இத பார்க்க முடியாது பிராட்னா சுமாவா பிராட்னா சுமாவா பிராட்னா சுமாவா பிராட்னா சுமாவா ஓ அடங்கறீங்களா என்ன நடந்துட்டு இருக்குதுங்க பிராட் எனக்கு தெரியாம ரூமுக்குள்ள வந்திருக்கான் அனுமதி இல்லாம என்னோட பொருட்களை தொட்டான் ஆனா என் ரகசிய பொக்கிஷத்தை அடிச்சிட்டான் இவன் போய் சொல்றான் பா நிறுத்துங்க ஏன் பொறுமைய ரொம்பவே சோதிச்சிட்டீங்க இனிமேல் அப்படி இருக்க முடியாது உங்க ரெண்டு பேருக்கு ஒழுக்கம்னா என்னன்னே தெரியல ஒவ்வொரு முறையும் தோத்து போறதும் நான் தான் வேற வழியே கிடையாது சகோதர சட்டத்துக்கு உங்களை அடிபணிய வைக்கிறது என்னோட கடமை சகோதர சட்டமா அதேதான் எப்ப பாரு சண்டை போட்டுட்டு இருக்கிற அண்ணன் தம்பிகளுக்கு சில சமயங்கள்ல உதவி செய்ய மூணாவது மனுஷங்க வருவாங்க என்ன மாதிரி அவங்கள ஒரு சட்டத்துக்குள்ளயும் கொண்டு வருவாங்க இப்ப இந்த சகோதர சட்டப்படி நீங்க கையெழுத்து போட்டு உங்களுக்குள்ள சண்டையே வராதுன்னு உறுதிமொழி கொடுங்க இதெல்லாம் வேலைக்காகும் தோணலப்பா ஆமா ஆமா எங்களுக்கு ஒத்து வராது இனிமே இந்த ஒப்பந்தத்தை நீங்க ஒரு நாளும் மீறவே கூடாது இதுக்கு சாட்சியா இருக்கிறது மூணாவது மனுஷன் அதாவது நான் நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா தண்டனை ரொம்ப கடுமையா இருக்கும் ரொம்ப மோசமா இருக்கும் அத வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது ஒருத்த இன்னொருத்த பொருள் மேல கை வைக்கவே கூடாது அதை மறந்துடாதீங்க என்ன நான் வரட்டுமா ஏதோ ஒண்ணே பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு யார் சொன்னா இன்னமும் பணம் எல்லாம் அவங்கிட்ட தானப்பா இருக்கு அப்படியா கதை எங்க விட்டோமோ அங்கேயே தொடங்குவோம் பிராட் கிட்ட இருந்து என் பணத்தை திரும்ப வாங்கி ஆகணும் ஆனா எப்படி அன்புள்ள டைரியே டைரியா ரகசியங்கள் நிறைஞ்ச அன்பு டைரியே ரகசியமா என் வாழ்க்கையை முழுமையாக்குற அந்த விஷயத்துக்காக நான் கடுமையா உழைச்சு பணம் சேர்த்துட்டேன் மொத்தத்துல சாதிச்சிட்டேன் ரகசியமான ஒரு இடத்துல அது எல்லாத்தையும் பத்திரமா பதுக்கியும் வச்சுட்டேன் கண்டிப்பா சரி யாரா இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது என்ன முயற்சி பண்ணாலும் சிக்காது நான் இப்ப கடைக்கு ஒரு முக்கியமான விஷயமா போறேன் நீ எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்க பிங்கோ மிங்கோ விளையாட போறோமா எனக்கு அந்த விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும் இல்ல கந்தர் அவன் சுட்ட பணத்தை எங்க வச்சிருக்கான்னு அந்த டைரிய சுட்டு நாம தெரிஞ்சுக்கணும் நாம இப்ப கடமையில இறங்கலாம் அவசரப்படாத அந்த பிராட் அவனோட டைரிய இங்கதான் இருக்கு இத படிச்சு உள்ள இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் இரு என்ன விஷயம் மத்தவங்க டைரிய படிக்கிறது ரொம்பவே தப்பு எந்த தப்பு இல்ல என்ன ஏமாத்துறவன் டைரிய படிக்கிறதுல எந்த தப்பு இல்ல அதுக்குள்ள சட்ட திட்டத்தை நீ மீற ஆரம்பிச்சிட்டியா நான் அத மதிச்சாலும் அவ அத மதிக்க மாட்டேங்கிறானே அதுவும் இல்லாம மத்தவங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுல சுவாரஸ்யம் இருக்கு அதுவும் சரிதான் ஆனா அந்த பூட்டை எப்படி திறக்க போற ஹே குட்டி தம்பி
அங்க உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லையா. நான் ஒரு உண்மையை சொல்றதுக்காக தான் வந்தேன். சகோதர சட்டத்திட்டம் என்னோட மனநிலைய ஒரே அடியா மாத்திடுச்சு. அதனால உன்கிட்ட இருந்து புடுங்கின எல்லா பணத்தையும் உன்கிட்டயே கொடுக்க போறேன். இந்தா உன்னோடது உன்கிட்டயே இருக்கட்டும். உண்மையிலேயே உனக்கு தாராள மனசு. சகோதர சட்ட திட்டத்தை நீயும் உடைச்சிருக்க மாட்டேன்னு நான் உறுதியா நம்புறேன். அப்புறம் பாக்கலாம் தம்பி. அடேங்கப்பா அவங்க ஆனா உண்மையிலேயே ரொம்ப மாறி போயிட்டான். நீ சொல்றது சரிதான்ப்பா கந்தர். அவன மாதிரியே நானும் சகோதர சட்ட திட்டத்தை ஒழுங்கா மதிச்சிருக்கணும். ஆனா மீறிட்டேன். சரி நமக்கு தான் பணம் கிடைச்சிருச்சே, உடனடியா எரிபொருளை வாங்கலாம், ஜெட்ல ஏறுவோம். அது முடியாது கந்தர். என்ன மறுபடியும் அவனோட டைரியை கொண்டு வந்து இந்த ரூம்ல வெச்சாகணுமே. எனக்கு என்னமோ அது சாத்தியம்னு தோணல. என்ன பேசுற கந்தர்? நான் சொன்னா புரியாதே, கொஞ்சம் அங்க பாரு. இப்போ புரியுதா? அத புரியுதா? கந்தர் ஸ்கேட் போர்டு கொடு. ஐயா ஓட்டிக்கிச்சி. என்னால ஓட முடியல. இப்போ உன சேக்க வேண்டிய இடத்துல சேக்கறேன். ஹெல்மெட் பண்டியா. பிரட், நீங்க ஒரு சூப்பர் பென் வாங்கலாம்னு வந்தா அப்பதான் என்னோட டைரி ஆகும். அதாவது அது அது வந்து என்னோட பர்சனல், வெளிய சொல்ல முடியாது. உன்ன அப்புறம் பாக்குறேன் குட்டி தம்பி. இது கிளம்புறதுக்குள்ள நம்ம காக்பிட்ல இதுவும் நல்ல யோசனையா தான் பா இருக்கு. ஆமா, ஆனா ஏதோ சாஃப்டான பொருள் மேலதான் நம்ம விழுந்திருக்கோம் தோணுது. ஆஸ்கர், எங்கடா இருக்க செல்லக்குட்டி? எங்க இருக்க? என்ன பாக்குற? அந்த டைரி வெறும் உலோலாக்கி. கிக்க இதுல சிக்க வைக்கிறதுக்காக நான் திட்டம் போட்டேன். அவனுக்கு அப்பதான் நல்ல தண்டனை கிடைக்கும். உங்களை இதுல சிக்க வைக்கிறதுக்காக நாள் பூரா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட கொடுத்த காசு போலியானது. உண்மையான காசு என்கிட்டதான் இருக்கு. கொஞ்சம் அங்கேயும் பாரு. ரொம்ப அரிய பொக்கிஷத்தை நான் அந்த பணத்துல வாங்கிட்டேன். இதுதான் உலகத்திலேயே எனக்கு ரொம்ப முக்கியமானது. கிளம்பு, காத்து வரட்டும். பாட்டி
இப்படிதான் நாளைக்கு எல்லாமே நடக்க போகுது. அந்த சாகசம் நிஜமா மாற போகுது. இந்த டிரஸ் போட்டுக்கிறதுக்கு ஒரு காரணமும் கிடைச்சிருச்சுப்பா. ஐஸ் குச்சியை வச்சு இப்படி பண்றது வேடிக்கையா இருக்குன்னு எல்லாரும் நம்மள கிண்டல் கூட பண்ணலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ பெரிய அறிவாளி. உங்க பாட்டி எந்த நேரமானாலும் இங்க வருவாங்க. எனக்கு அவங்களை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. நல்ல விஷயமா இருக்க. அவங்க வந்த உடனே இதை வச்சு அவங்களை நான் கவனிக்கிறேன். இது நல்ல விஷயமே கிடையாது. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்றது உண்மையான குறும்பே கிடையாது. பாட்டி கிட்ட குறும்பு பண்றதுக்கு நீங்க வேற ஏதாவது யோசிக்கணும்ப்பா. ஏன்னா நானே வேற ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். நான் இது கூட நல்லது கிடையாது. உனக்கு தெரியாது கந்தர், அவங்க குறும்பு படத்துல கில்லாடி என்ன பண்ணாலும் பின்வாங்க மாட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இல்லையா? அவங்க வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. வாங்கம்மா, உங்களுக்காக ஒரு பரிசு வச்சிருக்கேன், உங்க முகத்துக்காகவே. எங்க போனாங்க அவங்க? மகனே, உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன், இப்படி முகத்துல சாப்பாடு அடிக்கிறது குறும்பு இல்ல. யார் அதை என் மேல எரிஞ்சது? ஹலோ பேராண்டி, நீ எப்படி இருக்க குட்டி தம்பி? மறுபடியும் நான் உங்க அப்பா கிட்ட குறும்பு பண்ணிட்டேன். அதோட எங்க அப்பா பாட்டியை தாக்குறதா நினைச்சுக்கிட்டு மறுபடியும் வேற ஒரு ஆளை தாக்கிட்டாரு. அவங்க மனசு எவ்வளவு வேதனை போட்டிருக்கோம். அப்பாவை விட்டு தள்ளுங்க. நான் பண்ண போற ஒரு விஷயம் உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போகுது. புரிஞ்சு போச்சு. ஐஸ்கிரீம் குச்சிகளை வச்சு நீ உருவாக்கி இருக்கிற இந்த சாகச ரேம்ப் தானே? ஓ அதுவா, அதெல்லாம் வேலைக்காகாது. நான் இனிமே இந்த மாதிரி சாகசம் பண்ண போறது இல்ல. என்னது என் பேர, நீ சாகசம் பண்ண மாட்டியா? ஆமா, அதுல இருந்து நான் ஒதுங்கிட்டேனே வெச்சுக்கோங்க. சும்மா இதெல்லாம் லூ லைக் ஆட்டோயோ இந்த மிருகங்களை பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது ரொம்ப அற்புதமா இருக்குல்ல. மரத்து மேல ஏறும், அப்படியே இறங்கும், மறுபடியும் ஏறும், இறங்கும். இதுல சிறந்தது என்னன்னா இது எல்லாத்தையுமே இது மெதுவா செய்யும். ரொம்ப மெதுவா தான் இருக்கு. 98, 99, மொத்தம் 100 கணக்கு பண்ணிட்டோம். எவ்வளவு நேரம் தான் இந்த இம்சையை நான் தாங்கறதோ தெரியல. அடேங்கப்பா, ஏதோ யோசியோன்னு சொன்ன, ஆனா ரொம்ப மோசமா இருக்க. என்ன பேசுறீங்க நீங்க? இந்த மாதிரி இடத்துக்கு வரதுக்கு நீங்க உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப நீ சாகசம் செய்ய மாட்டேன்னு சொல்றது உண்மைதானா? சரி, நாம கிளம்பலாமா? எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? வீட்டுக்கு போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? அச்சோ, இனிமேல நம்மால முடியாதுப்பா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பாக்கறதுக்கு எனக்கு பொறுமையே கிடையாது. உனக்கு என்ன ஆச்சு பேராண்டி? நிறைய சாகசங்கள் பண்ணி தடாலடி வீரனா இருந்திய. நீ பின்வாங்கினதே இல்ல. ஆனா இப்ப அப்படி இல்லையே. இதெல்லாம் ஒரு சாகசமா? எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன். நல்லா ஏமாந்தீங்களா? அப்போ நீ இப்ப குறும்பு பண்ணியா? இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் நீங்க உண்மையிலேயே நம்பிட்டீங்களா என்ன? நான் அப்பவே யோசிச்சிருக்கணும். ஏன்னா நீ இவ்வளவு நேரமா ஹெல்மெட்டையும் சாகச உடையும் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க. என்ன, நீ தோக்கடிச்சிட்டேன்னு நம்பவே முடியல. ஆனா இதே மாதிரி உன் சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஏன்னா பதிலுக்கு உங்ககிட்ட குறும்பு பண்ணுவேன், அதை நீ மறந்துடாத. கண்டிப்பா பாட்டி, பாத்திரல வாங்க. ஆனா நீ கவலைப்படாத, என் குறும்பு உடல் ரீதியா யாரையும் பாதிக்காது. ஹாய் பாட்டிமா, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. என்ன என்ன பாக்கற, ஹெல்மெட் பண்றியா? இவனை கூட நீங்க விட்டு வைக்கலையா? யாருமே விதிவிலக்கு இல்ல. எனக்கு வருது ஜாக் வைல்டருடைய பறவை நிகழ்ச்சி. இந்த பறவைகள் எல்லாம் ரொம்பவே மோசமானது. இதோட சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பறவைகள் கண்களை தான் குறி வைக்கும். உண்மையிலேயே ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நாளைக்கு நடக்க போற சாகசத்திலயும் நான் இதே மாதிரி தான் பறக்க போறேன். நாளைக்கு நீ நம்ம குடும்பத்தோட கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாத்தணும். பாட்டி, நீங்க கலக்குறீங்க. இப்பவும் இது குறும்பல்ல. ஓ, இது என்னது? இதுக்கெல்லாம் நான் ஏமாறுவேன்னு நினைக்காதீங்க. இல்ல, உன்னோட சூட்டை சொல்றேன், அது பிஞ்சிருக்கு. இதெல்லாம் விஷயமே கிடையாது. நான் எப்பவுமே இது மாதிரி தான் போட்டுட்டு இருப்பேன். அப்படியா விஷயம்? இத பார்த்த உடனே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஏன் பாட்டி, நாளைக்கு நீங்களும் வந்து என்னோட சாகசத்தை பாருங்களேன். என்னால உறுதியா சொல்ல முடியாது. என்ன, நான் காலையில எந்திரிச்சதும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் என்னோட குறும்ப பண்ணணும். அதுக்கப்புறம் தூங்கணும். தூங்கி எந்திரிச்சதும் மறுபடியும் அவங்க கிட்ட போய் என்னோட குறும்ப பண்ணணும். ஒரே பிஸி.
உன்னுடைய சாகசங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் இனிய பேராண்டி கிக், ராத்திரி முழுக்க கண் முழிச்சு உனக்காக ஒரு சாகச உடைய தயாரிச்சு வச்சிருக்க. நாளைக்கு நீ பறக்க போறன்னு சொன்னியே, அது எனக்கு ஒரு ஞாபகத்தை கொடுத்திருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த சாகச உடைய தயாரிச்சிருக்க. இதே மாதிரி இன்னும் நீ பல சாகசங்களை செய்யணும்னு நான் உன்னை வாழ்த்துற. இப்படிக்கு உன் மேல் அன்பு வைத்திருக்கும் உன்னுடைய பாட்டி. கண்டிப்பா உங்க குறும்புதான் பண்றாங்க. கிக்கோட சாகசத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க. அம்மா உங்களுக்கு ஓய்வு வேணாமா? ஏற்கனவே மியூசியத்துக்கு போகும்போது நான் நிறைய ஓய்வு எடுத்துட்டேன். என்ன என்ன விட்டு போயிட்டீங்களா? அதை விட்டு தள்ளு. நாளைக்கு கிக்கு பண்ண போற சாகசத்தை நான் பாத்தே ஆகணும். அவனுக்காக ஒரு சாகச உடையும் கொடுத்துருக்க. அப்ப இது குறும்பு இல்லையா? பறந்து சாகசம் பண்ண போற ஒரே ஆள் அவனாதான் இருப்பான். நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது. இப்படி அடிக்கடி அவன் சாகசத்தை பாக்குற வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். எடுத்ததை அப்படியே கீழே வச்சிரு. ஏன்னா இதுவும் குறும்பு கிடையாது. மொத்த ஊருமே நாளைக்கு என்ன பார்த்தா சிரிக்க போகுது. அது ரொம்ப மோசமா இருக்கும். அதுக்கு பதிலா நான் செஞ்சு குடுக்கற சூட்டையாவது மாட்டிக்கப்பா. ஆனா நான் அங்க போய் அதை செஞ்சுதான் அவனும் கந்தர். நீ உறுதியா தான் சொல்றியா? நம்ம பழமொழி தெரியும்ல, மகுடம் கிடைக்கும்னா மட்டும்தான் இன்னொரு ராஜ்யத்தை பிடிக்க பாக்கணும், இல்லைன்னா கூடாது. அதுவும் இல்லாம யாரும் உன்னை பார்த்து கிண்டல் பண்ணிட கூடாது. உண்மைதான், ஆனா அதை போட்டுக்காம போனா பாட்டி வருத்தப்படுவாங்களே. மத்தவங்க கலாச்சாரம் பரவாயில்ல, களத்துல இறங்க போற. இவன் கிக் பட்டோஸ்கி இல்ல, சிக் பட்டோஸ்கி. ஓ கிக், மாட்டினிய அந்த சாகச உட ஒரு கொரும்பு. இந்த உலகத்தையே ஆணு வாய புலக்க வைக்கிற அளவுக்கு கிக் பட்டோஸ்கி ஒரு பெரிய சாகசம் செய்ய போறாரு. ஆனா அதுக்காக அவர் போட்டிருக்க ஜம்ப் சூட் தான் காமெடியா இருக்கு. கிக், என்ன பண்ற நீ? அடேங்கப்பா, பார்க்க வேடிக்கையா இருந்தாலும் என் பேரை கலக்கறான்ல. என்ன பேசுற நீ? அந்த மாதிரி உன்னை உருவாக்கி உனக்கு தருவ நினைச்சுகிட்டு இருக்கியா? ஏமாந்தியா? இது எல்லாமே என்னுடைய திட்டம் தான். எப்படி ஏமாத்தினோம் பாத்தீங்களா? உங்களுக்கும் தெரியுமா? எனக்கு தெரியாம இப்படிப்பா சொந்தமா குறும்பு பண்றது எப்படின்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏகப்பட்ட புத்தகங்களையும் ஏகப்பட்ட வீடியோஸையும் பார்த்து முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட கூட கேட்டு விசாரிச்சு குறும்பு நான் என்னங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இப்பவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சிக்கரோலி ஜாக்கிரத. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். நான் உங்களை குறி வைக்கவே இல்ல. என்ன பாரு.